இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்ப பாத்திரம் வச்சுக்கலாம். இப்ப ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்ப ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இல, கொஞ்சமா சோம்பு உள்ள சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ 50 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சு வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. ரெண்டு சின்னதாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையணும். தக்காளி பாதி குழஞ்சிருச்சு. இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ 1 கைப்பிடி புதினா உள்ள சேர்த்துடலாம். கூடவே மல்லித்தலை 1 கைப்பிடி. இதெல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் நல்லா அடிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். மசாலாவெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ கறி வேகறதுக்காக 1 டம்ளர் தண்ணி உள்ள சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். மறுபடியும் 10 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, 1/2 கிலோ அரிசியை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணி வடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் வந்திருக்கு.
இப்போ அரிசி உள்ள சேர்த்துடலாம். இப்போ மெதுவாக அப்படியே கிளறி கொடுங்க, அரிசி உடையக்கூடாது. இந்த டம்ளர் மூணு டம்ளர் எடுத்துருக்கறனால இப்போ ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா தண்ணியில் நல்லா கலந்துக்கிற மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க, அரிசி உடையக்கூடாது. நல்லா கொதி வரட்டும், அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. நல்லா மெதுவாக ஒரு வாட்டி கலந்துடலாம். மெதுவாக கலருங்க, அரிசி உடையக்கூடாது. நல்லா கலந்தாச்சு. இனி தம் போட்டுடலாம், தணலை கம்மி பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. மல்லி இலை தூவிக்கலாம். அரை மூடி எலுமிச்சை மிளகாய் பொஞ்சிக்கலாம். இப்போ இனி தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. இப்போ 20 நிமிஷம் போல தம்லயே இருக்கட்டும். இப்போ தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மெதுவாக கலவிடலாம். ஆ, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு. பாருங்க பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பாருங்க அரிசி உடையவே இல்லை, நல்லா வந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து வச்சிடலாம். எனக்கு பிடிச்ச தயிர் வெங்காயம். பிரியாணி பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கறியில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.